இது ஆறாவது முறை அவர் இல்லாத போது நான் திருச்சிக்கு வருவது இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு தொழில் முனைவோரின் பிரச்சனைகளை எல்லாம் நான் கட்சி தோன்றுவதற்கு முன்னாலே புலம்பலாக என் சகோதரன் வாயிலாக நான் கேட்டிருக்கிறேன், மூத்த சகோதரன். ஆக இப்பொழுது உங்களை பாதித்துக் கொண்டிருக்கும் இந்த கமிஷன் ராஜ்யம் எல்லோரையும் தான் பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை என் காலம் சென்ற சகோதரர் மூலமாக நான் உணர்ந்து கொண்டேன். அவர் தொழில் வளராமல் ஒரு அளவோடு அவர் நிறுத்தி கொண்டதற்கு காரணம் கமிஷன் கொடுப்பதற்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. இதுதான் இப்படி நிறைய தொழில் புனைவோர் அகன்று வெளிநாடுகளுக்கோ வேறு தொழிலுக்கோ அல்லது சம்பளத்திற்கோ வேலைக்கு போவதை நான் அறவே வெறுக்கிறேன். அனுபவித்த அந்த சோகம் உங்களுக்கு நிகழக்கூடாது என்பதால் ஒரு வகையில் நான் தொழில் செய்வன் தான், எனக்கு அதில் பெருமை உண்டு. நீங்கள் முழு நேர அரசியல்வாதியா என்று கேட்பவர்களுக்கு பெரியார் சொன்ன பதில் உண்டு, அதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. முழு நேரம் யாருமே எதையுமே கேட்கிறது. அவர் வயது காரணமாக அவர் அப்படி சொன்னார், முழு நேரம் யாருமே எதுவாகவுமே இருக்கு, தூங்கு மூஞ்சி கூட முழு நேரம் தூங்கு மூஞ்சி இல்லைங்க. 8 மணி நேரம் தொங்குற தூக்கத்தை 12 மணி நேரம் தூங்குவான் தான், பாக்கி நேரம் அவனுக்கு முடிச்சிருக்கணும், சாப்பிடணும், ஆசைப்படணும், திருப்பி தூங்குறத பற்றி கனவு காணணும், எல்லாத்துக்குமே அவனுக்கு டைம் வேணும். அதனால் அவனும் முழு நேர தூங்கு மூஞ்சி கிடையாது, முழு நேர உழைப்பாளையும் கிடையாது. அவனுக்கு மனைவி மக்களுடன் வீட்டில் இருக்க வேண்டும், திருவிழா போடணும், சாமியும் போடணும். அதனால் யாருமே முழு நேரம் எதுவுமே கிடையாது. முக்கியமாக மக்கள் நீதி மையத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு வாங்க அரசியலில் என்னோட குதிங்க, ஒரு புரட்சிக்கு போகணும்னு இது படைத்திரட்டும் வேலை அல்ல, தமிழகத்தை மாற்றி அமைக்கும் வேலை. அதனால் இதுவரை உங்களுக்கு நிகழ்ந்த சோகங்களுக்கெல்லாம் அவர் காரணம் இவர் காரணம் என்று பழி போடும் அரசியல் அல்ல. இதுவரை உங்களுக்கு நிகழ்ந்த உங்கள் தொழில் விஸ்தீரணம் அடைய இடைஞ்சல்களாக இருந்ததெல்லாம் அவர்கள் மட்டும்தானா என்று யோசித்து பாருங்கள். நீங்களும் தான் அசட்டையாக இதுதான் உலக யதார்த்தம், திருடன் எடுக்கத்தான் செய்வான், கமிஷன் கேட்கத்தான் செய்வான், கொடுத்து தொலைச்சிட்டு போவான்னு விட்டீங்க பாருங்க, அதில் துளுத்து போயிட்டாங்க. அவர் வச்ச இலை இப்படி துளுக்குங்கிறதுக்காக வைக்கல, அவர் பெரிய கற்பனைகளுடன் படிப்பு, பெரிய படிப்பு இல்லைங்க அவருக்கு. நீங்கள் முத்து கவனிங்க, ஏழ்மை புரிந்தவர்கள், படிப்பு அதிகம் இல்லாதவர்கள், இந்த ரெண்டில் ஒன்று ஏதாவது இருப்பவர்கள், அவர்கள்தான் நல்ல ஆட்சிக்கான ஏற்பாட்டையே செய்திருக்கிறார்கள். அதுதான் நானும். என் தகப்பனார் அவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து இறந்தவர். என் காலம் சென்ற சந்திரஹாசனம் அப்படித்தான். அந்த நல்ல குணங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் நான். என் மகளுக்கு தெரியும், அவர் என்றைக்குமே கிளீனான ட்ரெஸ் போட்டிருப்பார், ஆனால் வருஷத்துக்கு 2-2 ஷர்ட்டு தான் புதுசாக வாங்குவார். மற்றபடி கிளீனவரெல்லாம் அந்த சட்டையை போட்டுட்டு நாங்கள் ஞாபகப்படுத்தணும் அவருக்கு, கொஞ்சம் காலர் கிழிஞ்சு பேருக்கு கொஞ்சம் மாற்றிக்கிங்க. அப்படி எளிமையாக இருந்து தொழிலை வளர்த்தவர், எந்த பளபளப்புக்கும் அஞ்சாதவர். நான் சினிமா தொழிலில் நட்சத்திரமாக நின்னும் போது கூட அவர் எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை முதலாளியாகவும் அன்பை தம்பியாகவும் எந்த குறைவும் இல்லாமல் கொடுத்து விட்டுத்தான் சென்றார். அவரிடம் கற்ற மரியாதை தான் இன்று இந்த கொள்ளையர்களை கூட நான் வைத்ததில்லை. அவர்கள் செய்யும் தொழில் என்னமோ அதை குறிப்பிட்டு சொல்லுகிறேன். கொள்ளையர்கள்
திருச்சி எனக்கு மிகவும் பிடித்த ஊர், எங்கள் அண்ணனும் அண்ணியாரும் இருந்த ஊர், அவர் குழந்தைகள் இருந்த ஊர். நான் எல்லாவற்றையும் நான் சினிமாக்காரன் என்பதையெல்லாம் மறந்து என் அண்ணனின் தம்பி என்று அந்த வீட்டில் அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தும் போது அந்த சந்தோஷத்திற்காகவே நான் என் குழந்தைகளுடன் அந்த வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். அவர்கள் இல்லை என்றாலும் இன்னமும் அது அந்த மாதிரி ஒரு வீடாகத்தான் தெரிகிறது. உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கும் ஒருமுறை இதே அரசு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்னை மொத்தமாக தெருவில் கொண்டு நிறுத்துவதற்கான சில திட்டங்களை எல்லாம் போட்ட பொழுது எனக்கு முன் வந்து எங்கள் வீடு இருக்கிறது என்று சொன்ன எத்தனையோ கடிதங்கள், வீட்டு பத்திரங்கள். நான் அரசியலில் வர வேண்டும் என்பதற்கு வராமல் இருந்ததற்கான மன்னிப்பு கேட்டு வந்ததற்கான காரணம் அந்த வீட்டு பத்திரங்களும் தான். பரமக்குடியில் இருந்து ஒருவர் அனுப்பியிருந்தார் வீட்டு சாவி. எனக்கு 2 வீடு இருக்கு, ஒன்னை நீங்க வச்சிருக்கேன்னு கொடுத்தாங்க. நான் தர்மபாங்களை கோட்டைக்குள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் நாடெங்கும் இறங்கி நடக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக நம்பும் அந்த இலவசங்கள் எல்லாம் உங்கள் பணம். நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய படம். இதை பற்றியெல்லாம் இன்னும் தெளிவாக நாங்கள் பேச இருக்கிறோம். எப்படியெல்லாம் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள், எப்படி ஏழ்மையை மிக ஜாக்கிரதையாக இவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம், நீங்களும் அதை வெளியில் செய்தியாக கொண்டு எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு உரைக்கும்படி புரியும்படி சொல்ல வேண்டும். நான் எது சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தை சீரமைப்போம்னா நான் ஒரு வேளை எப்படி செய்ய முடியும்? நீங்க செய்யுங்க, நீங்களே சொல்லுங்க. அந்த அளவு அரசியல் செய்தாலே போதுமானது, பாக்கியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். திட்டங்கள் வைத்திருக்கிறோம், சிறந்த திட்டங்கள் வைத்திருக்கிறோம். நீங்க கவர்மெண்ட்டை பார்த்து ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு நீங்க நல்ல கவர்மெண்ட்டையும் கேட்கல, கெட்ட கவர்மெண்ட்டையும் கேட்கல. உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்க கேட்கல, அவங்கள நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்கிறதையும் கேட்கல அழுத்து. அதனால்தான் அவர்களுக்கு தைரியம் வந்துச்சு. ஏழைகளை பொறுத்தவரை அவங்க தான் ஓட்டு, வசதியாக இருக்கிறவங்க வரவே மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. அப்படியே வந்தாலும் அங்கே ரவுடிகளாக குழுமி இருக்கிறத பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னு திரும்பி போயிடுவாங்க. ஏழைகளை காசு கொடுத்து வர வச்சிடலாம். இப்பவும் எவ்வளவு அற்புதமான கூட்டம், நான் செல்லும் இடங்களில் எல்லாம் அற்புதமான கூட்டம் கூடுவது. எல்லாருமே நேர்மையாளர்கள். யாருக்கும் நாங்கள் வாசல்ல நின்றுட்டு அமைச்சரை விட்டு காசு கொடுக்கறது இல்லை. விரும்பி வருகிறார்கள், விரும்பி வருகிறார்கள். நான் உங்களுக்கு வந்து பரப்புரை சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க இந்த வீடியோக்கள்லாம் இப்ப நன்றி ஊடகங்களுக்கு எல்லாத்துலேயும் தெரியுது. அவங்களுக்கு எல்லாமே பொழைச்சுன்னு தெரியுது. அதாவது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் கூட்டம் அவர்கள் நேர்மைக்காக கூடுகிறார்கள். நான் என்னமோ என்ன நான் மார்க் அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அவங்க இங்க கூடியிருப்பதன் காரணமே அவர்கள் நேர்கள் தான். இந்த அரங்கம் அந்த நேர்மையான ஒரு அரங்கு. எல்லாருக்குமே தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்ற புரட்சி எல்லோருக்குமே தோன்றிவிட்டது மனதில். இதை செயல்படுத்த வேண்டியதுதான் பாக்கி. நீங்க எவ்வளவு தேர்தலில் தள்ளிவிட்டாலும் சரி, முன்னாடி கொண்டு வந்தாலும் சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த தட்டும் கரங்கள் எல்லாம் முத்திரை பார்த்து குத்தும் கரங்களாக மாற வேண்டும். அதுக்காக நினைவுறுத்தல் தான். மற்றபடி எங்கள் பரப்புரையில் யார் எவ்வளவு திருடினாங்கிற கணக்கெல்லாம் வேணா தனியா சொல்லலாம், பட் அதுல சந்தோஷம் இல்லை.
ஏன்னா நாங்கள் அந்த வழி செல்ல போவதில்லை. அதனால் அது செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. எங்களுக்கு அதிலிருந்து கற்றுக்கொள்ள ஒன்றும் இல்லை. என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா பட்டியலையும் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு என்ன செய்யணுங்கிற பட்டியல்களை நாங்கள் போட்டு வைத்திருக்கிறோம். சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டை 1 trillion எக்கானமியாக மாற்ற வேண்டும் என்பது கனவல்ல, எங்கள் திட்டம். இப்பொழுது இருப்பதை விட 4 மடங்கு என்று சொல்வது வாய் விளக்க வைக்கும் ஆச்சரியமான, நடக்க முடியாத ஒரு விஷயமே அல்ல. நடக்கும், நடக்க வாய்ப்புண்டு. அதற்கு ஒரே ஒரு தேவை, நேர்மையான அரசு. இங்கே இருக்கும் அத்தனை தொழில் முனைவர்களும் 30% கூட்டி கொடுத்தா என்ன ஆகும்? 30% எப்படிங்க அப்படின்னா, நீங்க கொடுக்கறது லஞ்ச அவ்வளவுதானே, அதானே அவங்களுக்கு கேட்கறது. 30% இல்லையா, 100 கேட்கறீங்க. வேலைப்பட்டி அல்லது நான் சொல்லி, பெரிய பிசினஸ் பண்ற எல்லாருக்கும் தெரியும் அந்த 30%. அது அது இல்லாம இருந்ததுனால நீங்க சுபிக்ஷத்தில் தொட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அதுலயும் வந்துருங்க, 30% எடுத்தாலே 1 trillionல பாதி வந்துடும் நம்மளுடைய எக்கானமி. அது மட்டுமல்ல, சிங்கிள் விண்டோ கவர்னன்ஸ் என்பது பேசப்பட்டு வருகிறதே தவிர செயல்படவே இல்லை. அந்த சிங்கிள் விண்டோங்கிறதுல கைவிட்டால் சிலந்து விலைகளாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர, பூச்சி பிடிக்கும் சிலந்து விலைகளாகத்தான் இருந்திருக்கிறதே தவிர, அது சிங்கிள் விண்டோவே இல்லை. இப்பொழுது நாங்கள் சொல்வது சிங்கிள் விண்டோ பேப்பர்லெஸ் கவர்னன்ஸை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையம். அதற்கு முன்னோடியாக மக்கள் நீதி மையம் தலைமை செயலகம் பேப்பர்லெஸ்ஸாக ஜனவரி முதல் மாற்றுவதாக நாங்கள் திட்டம் வைத்திருக்கிறோம். அதை தமிழ்நாடு தழுவிய ஒரு திட்டமாக மாற்றி அமைப்பதற்கு அரசும் நீங்களும் நினைத்தால் வெகு விரைவில் அது நடந்துவிடும். சிறு நகரங்களில் தொழில் அபிவிருத்தி செய்து நமது மனித வளங்களை கொண்டு பொருளாதாரத்தை கண்டிப்பாய் மேம்படுத்த முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அங்கும் ஊழல் செய்தால் ஊழல் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கும், எந்த ஒரு முன்னேற்றமும் நாட்டில் இருக்காது. சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு அதிக கவனம் செலுத்தும் மக்கள் நீதி மையம் அரசு. என்ன அரசு அரசுன்னு பேசுறாங்க, பின்ன சும்மா அவங்க கூட அரட்டை அடிச்சு போகலாம். நான் வந்துட்டேன், மூலப்பொருட்களை அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலமாக தமிழகத்தை மாற்றி உற்பத்தி துறைக்கு வேண்டிய தொழிற்கூடங்கள் அருகருகே அமையும்படியான தொழிற்பேட்டைகள் சிறு நகரங்களிலும் உருவாக்குதல். திருச்சிக்கு தெரியாதது இல்லை, ஆனால் அது சிறு நகரங்களிலும் வர வேண்டும் என்பதுதான். தமிழகத்தின் அனைத்து நகரங்களிலும் ட்ரேட் சென்டர்கள் அமைக்கப்படும், அமைக்கப்பட வேண்டும். உலக தரத்திலான தொழில்நுட்பங்களை கொண்டு குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இதன் மூலம் குப்பை காடாக கிடக்கும் நமது பெருநகரங்கள் தூய்மையாகும், நமக்கு எரிசக்தியும் கிடைக்கும். நீங்க உங்ககிட்ட எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு மட்டும் நான் இங்க வரலைங்க. எல்லோரும் கூடி எழுக்க வேண்டியதே, அதில் உங்கள் கையும் இருக்க வேண்டும் என்று உங்கள் கடமையை நினைவுபடுத்த வந்திருக்கிறேன். ஓட்டு உங்கள் உரிமை. தமிழகத்திற்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை ஒரு நேர்மையான கவர்மெண்ட். அது யாருன்னு கேட்டால் தைரியமா நெஞ்சில கை வச்சு சொல்றேன், நாங்கள். நாம் உங்கள் சோதனைகளுக்கு என்றுமே தயாராக இருக்கும் மக்கள் நீதி மையத்தின் தலைமை. அப்படின்னா எங்கள் தனியாக சிபிஐ ரைடெல்லாம் விட வேண்டியதில்லை. மக்களே கேட்கலாம், மக்களே கணக்கு கேட்டால் சொல்லுவோம்.
தமிழகத்தை சீரமைப்பது என்பது வரலாறு நம் அனைவருக்குமே கொடுத்திருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. அதை நழுவது விடாதீர்கள். நாம் விடுவதாயில்லை. நீங்களும் அதே முனைப்புடன் செய்தால் தமிழகம் தலை நிமிரும். என்னை பத்தி பேசுறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன், டைம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா இது இது வந்து ஒரு சின்ன சோற்று பதம் தான். இது முழு பேப்பர் இல்லை. நீங்கள் படிக்க வேண்டிய பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகளை ஏழு ஏழு அம்சங்களாக உங்களுக்கு விவரித்து சொல்லலாம் என்று இருக்கிறோம். இது ஏன் இவ்வளோ லேட்டாக பண்ணீங்க, முதல்ல போன வருஷமே பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டால், இதற்காக நாங்கள் செய்திருக்கும் வேலை, எங்களிடம் சேர்ந்திருக்கும் நபர்கள், இவர்களெல்லாம் அதற்குள் போட்டிருக்கிற மனித நேரம் அந்த திட்டத்திற்குள் ரொம்ப அபாரமானது. அது அப்படிலாம் ஓவர் நைட்டாக சும்மா அள்ளி தெளிக்கும் வாக்குறுதிகளாக நாம் தெளித்து விட்டு போக முடியாது. நாம் சொல்லுவதையெல்லாம் செய்து காட்ட வேண்டும் என்ற முனைப்புடன், செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கையுடன் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கான ஆட்கள் இங்கே இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அவங்கவுங்க அந்தந்த மூலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதனால் எந்த இப்போ கூட இங்கே வர்றதுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்க கூட பேசுகிற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இல்லை. இந்த பரம்பரை இதுவே கோவில் இல்லாமல் இவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் ரெண்டுமே ஒரு விதமான வியாதி தான். அதை நமக்கு தொற்றவே தொற்றாது. அதையும் கடந்து இதற்கும் துணிந்து நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அது முரட்டு வியாதி, இது குருட்டு வியாதி, யாருக்குன்னு பார்க்காம எல்லாருக்கும் வந்துருக்கு. அது நல்லவர்களை பார்த்து மட்டுமே தாக்கும் நோய், இந்த ஊழல் நோய். அதுக்கு அஞ்சி உட்கார்ந்துருக்க கூடாது இனிமேங்கிறதுனால உங்களையும் கூப்பிடுறேன். துணைக்கு இல்லை, தனித்தனியாக வாங்க நீங்க. அதுதான் காந்தியார் சொன்ன தனி மனித சத்தியாகிரகம் என்று சொல்லுறோமே, தனி மனித சத்தியாகிரகம்னு சொல்றோமே, அதுதான் நீங்கள் அனைவருமே செய்ய வேண்டும். இவர் பார்த்துக்கு வர எங்கிட்ட விட்டா நானும் பார்த்துக்குவேன், ஆனால் உங்கள் கடமையை நீங்கள் செய்ய வேண்டும். ஓட்டுச்சாவடிகளில் நடக்கப் போகும் மூடலை தடுப்பதும் உங்கள் கடமை. நான் ஓட்டு போட்டேன், நான் என்ன சார் பண்ண சொல்றீங்க, அப்புறம் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நடக்க விடாதீர்கள். ரவுடிகளிடம் மோத சொல்கிறீர்களா, மோத வேண்டாம். நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பிரகடனப்படுத்தினாலே ஓடி விடுவார்கள் அவர்கள். நீங்க இல்லை, வரமாட்டீங்க, கேட்க மாட்டீங்கிற தைரியத்துல தாங்க தொடர்ந்து தைரியமா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நம் நாடு, நம் மண், நம் மலை, எல்லாத்தையும் உதுத்து உரிச்சு காடு அறுந்தா உரிச்சிருவாங்க, மண் அறுந்தா தோண்டி எடுத்துருவாங்க, தண்ணீர் அறுந்தா சாக்கடை கலந்துருவாங்க. அது என்ன ஒரு 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 முனைப்புடன் செய்யும் ஊழல் அது. இது நீங்கியே ஆக வேண்டும். அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். அதனால தான் அரசியலில் தொடர்ந்து இருப்பேன். இங்கே தொழில் முனைவர்கள் இருக்கிறார்கள், முனைவோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்கள் வாழ்க்கை தரம், வியாபார தரம் முன்னேறுவதற்கான ஒரே வழி மக்கள் நீதி மையம். அப்புறம் நீங்க பணக்காரனாரு எவ்வளவு மைக் அது மேல வைக்க. இந்த உதவிகளை எல்லாம் அரசு செய்த பின் எவ்வளவு பெரிய நடைபோட முடியாத ஒரு நிலையை இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அது மாறும், சுபீட்சம் வரும்,
Tamil Nadu 1 trillion economy ஆக மாறும். அதை மாற்றி காட்டுவோம். நான் முத முதல்ல மக்கள் நீதி மையம் துவங்கிய பொழுதே தீர்வுகளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டேங்கிறது பேர் உதாரணம். நாங்கள்லாம் போயிட்டு வந்து ஒரு 2 வருஷம் கழித்து தான் மாண்புமிகு முதலமைச்சர் அதை போய் பார்த்துட்டு வந்தார். அமெரிக்காவில் குப்பையை எரிசக்தியாக மாற்றும் ஒரு கண்டுபிடிப்பு இருக்கிறது. அதை கண்டுபிடித்தவரிடம் போய் பேசி கட்டுப்படியாகுமா என்பதை எல்லாம் பேசிவிட்டுத்தான் நாங்கள் எங்கள் கொள்கை விளக்கங்களையே எழுத ஆரம்பித்தோம். யோசித்து உங்களுக்காக வேலை செய்யும் ஒரு கட்சியாகவும் வெறும் அரசியல் பிரசங்கங்களில் அற்புதமான எதுகை மோனைகளுடன் பேசும் அரசு அல்ல நாங்கள், கட்சி அல்ல நாங்கள். அதிதீவிரமாக மாற்றத்தை நோக்கி அதிவேகமாக நடை போட்டுக் கொண்டிருக்கும் கட்சி நாங்கள். இதை நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்ப வேண்டும். அப்படி நம்பினால் நாளை நம்புகிறோம்.